നിങ്ങളാ യാരടാ? How do I tell you? போர்ச்சுகல் சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கோகோ கோலா பாட்டில்களை எடுத்து ஒதுக்கி வைத்ததால் அந்த நிறுவனம் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சரிவை சந்தித்துள்ளது. போர்ச்சுகல் கேப்டனும் இவாண்டஸ் சூப்பர் ஸ்டாருமான ரொனால்டோ தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த 2 கோக் பாட்டில்களை எடுத்து புறந்தள்ளி வைத்துவிட்டு அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தூக்கி காட்டினார். இந்த வீடியோ நேற்று உலகம் முழுக்க வைரலானது. இத்தனைக்கும் யூரோ போட்டிக்கு ஸ்பான்சர் என்ற முறையில்தான் கோக் பாட்டில்கள் செய்தியாளர் சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்தது. இருந்தும் ரொனால்டோ ஏன் இப்படி செய்தார் என்று தெரியவில்லை. இவன் சரியா வர மாட்டான். அப்போது கோக் நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை 56.10 அமெரிக்க டாலர்களாக குறைந்து போனது. அதாவது 242 பில்லியன் டாலர்களில் இருந்து 238 பில்லியன் டாலர்களாக கோக் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மல மெலவென சரிந்தது. என்னடா இது, என்னம்மா இது? ரொனால்டோவின் இந்த செய்கையால் கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தி டெய்லி ஸ்டார் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளையில் ரொனால்டோ அருகில் வைக்கப்பட்டிருந்த தலைமையிடமாக கொண்டு இயங்கும் கோகோ கோலா நிறுவனம் உலகிலேயே மிகப்பெரிய குளிர்பான நிறுவனமாகும். 135 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த நிறுவனம் உலகின் முக்கிய விளையாட்டு போட்டிகளுக்கு ஸ்பான்சர் செய்தும் வருகிறது. சாம்பார் ஆப் எனக்கு